ஐயோ போத வர தெரிய மாட்டேங்குது வந்தா திட்டுவாரு. மழை வர மாதிரி இருக்குது, வீட்டுல ஏறி கூட்டு போறேன். பரவாயில்லண்ணா, நான் போய்க்கிறேன். சார் நீ வர மாட்ட. கட் பண்ணுவேடி, ஒருத்தன் வெயிட் பண்ணிருக்கான்ல, நீ இதுவும் பண்ணுவ. எப்படியும் செகண்ட் கேப்ல வருவல்ல, அப்ப வச்சுக்கிறேன் உன்ன. நல்லா வெயிட் பண்ணு, எவ்வளவு நாள் நான் தனியா வெயிட் பண்ணிருப்பேன். ராத்திரிலாம் எங்கடா போயிருந்த? காஃபி குடிக்கிறியாடா? என்ன ஆச்சுங்க, எதுவுமே பேசாம போயிட்டு இருக்கா? வாங்க ஆண்டி. அம்மா எங்கப்பா? அம்மா குளிக்கிறாங்க. அப்பா வாங்க. யமுனாம்மா உள்ள வாங்க. என்ன மேரி, என்னாச்சு? யமுனா இன்னும் வீட்டுக்கு வரல. ஃபோன் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃபா இருக்கு. ஆபீஸ்ல இருந்து எப்பவும் மாதிரி கிளம்பிட்டாலும் பக்கத்துல எல்லாம் விசாரிச்சு பார்த்துட்டு இப்ப என்ன பண்ணறதுன்னு தெரியல. ஸ்டேஷனுக்கு போறதுக்கு பயமா இருக்கு. நீங்க யாராவது கொஞ்சம் கூட வந்தீங்கன்னா. வெற்றி, ஒரு ஆட்டோ கூப்பிடுப்பா. வெற்றி, அங்க என்ன அவசரமா இருந்தாலும் நம்ம ஸ்டேஷன்ல இருந்து ஆள் வர மாட்டாங்க. நீங்க அடையாருக்கு கால் பண்ணுங்க. அது நம்ம ஸ்டேஷன் லிமிட்டே கிடையாதியா? ஆ சார், சரி சரி. ஆ சொல்லுங்க. வேலைக்கு போன பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல, ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் சார். மிஸ்ஸிங்கா? அந்த டேபிள் போங்க. யோ சொல்லையா, லேடிஸ்லாம் வராங்கயா. நீ பண்ண வேலைக்கு உன அம்மனம் தான்டா விட்டுருக்கணும். மூடிட்டு சார். ஆ சொல்லுங்க. நேற்று நைட்டு வேலைக்கு போன பொண்ணு இன்னும் வீட்டுக்கு வரல, கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்.
பொண்ணு மேஜரா மைனர்? மேஜர் தான். மேஜரா? பொண்ணு உங்கள் பொண்ணா? ஆமாம் சார். ஃபோன் பண்ணீங்களா? ஃபோன் ஆஃப் ஆகிட்டு இருக்கு. பொண்ணு வேலை செய்கிற ஆஃபீஸ்லேருந்து யாரே வர சொல்லியிருக்கீங்களா? ஆமாம். அவரோட ஃப்ரெண்ட்ஸு உங்களோட ரிலேட்டிவ்க்கெலாம் ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? எல்லாம் பண்ணி பார்த்தாச்சு சார். வெற்றி, சரி வெயிட் பண்ணுங்கள், இன்ஸ்பெக்டர் இப்போ வந்துடுவார். என்னடாச்சு? தெரியலடா மச்சான், ஃபஸ்ட் கேப்லேயும் வரல, செகண்ட் கேப்லேயும் வெயிட் பண்ணி பார்த்தா அதுலேயும் வரல, ஃபோன் பண்ணி பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப்லேயே இருக்குது. பயமாக இருக்குடா. நீ ஏன் வாய் விட்டு மாட்டிக்காத? உங்கள் அம்மா வரைக்கும் வந்திருக்காங்க. ஐயோ, அதுலடா பிரச்சனை. டீ, அவசரப்படாதரா. அப்பா கிட்ட சொல்லி ஹைகோர்ட்டில் ஆயிரம் வர சொல்லியிருக்கேன். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு, சொன்னா கேள். நானே வந்துடுறேன் சார். அப்பா சொன்னா இதான் வந்துருக்கேன். நான் போய் அவர் கூப்பிட்டு வந்துடுறேன். அவருக்கு கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.